அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வாசகசாலைக்கு வந்து நான் என்னோடய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக சொல்ல முடியாது, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்படி ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு, பார்த்துருக்கீங்களா எல்லோரும் கேட்டுட்ருக்க மாதிரி ஒரு சீரீஸ் தான். எப்படி மணி ஹைஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்ததோ அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4க்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஹைப் ரொம்ப அதிகமாக இருந்தால் நிறைய இந்தியன் ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணாங்க. 2019 நினைக்கிறேன் அந்த டைம் வந்து என் காலேஜில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சீசன் 3 வரப்போது அதுக்கு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீ பார்த்துருக்கியா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. என்னடா அது இந்த சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியலையே, ஓகே நம்மளும் போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படி சீரீஸில் அப்படின்னு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எபிசோட் பார்த்தப்போ ஓகே இந்த ஜானர் நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்க ஃபஸ்ட் நைட்லேயே வந்து ஒரு 3 எபிசோட்ஸ் கிட்டே பார்த்தேன். பார்த்த உடனே என்னென்ன அது டெமோகாகன் வருது, அப்படி பயமுறுத்துற மாதிரி இருக்குது. ஸோ நைட்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கா, இந்த சைடும் அதர் சைடு இருக்கா, அந்த மாதிரிலாம் ஒரு திங்கிங் இருந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண ஒரு சீரீஸ்னு சொல்லலாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து ஜென்ரலாக சீரீஸ் மூவிஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போ ஒரு 15 இயர்ஸ் உள்ள கேரக்டருக்கு வந்து 20 இயர்ஸ் இல்லை 25 இயர்ஸ் உள்ளவங்க நடிச்சுட்டு இவங்களுக்கு 15 இயர்ஸ் அந்த மாதிரி காமிப்பாங்க. பட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வந்துட்டு அதே ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆக்டர்ஸை வந்து அந்த ரோல் போர்ட்ரே பண்ண வச்சுருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அண்ட் 11 கேரக்டர் பார்த்தோன்னா மில்லி பாபி ப்ரவுன் வந்து அந்த ஏஜ் குரூப்போட கம்மி ஏஜ் தான், ஆனால் அது ஏன் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் 11 வந்துட்டு ஒரு லேபரேட்டரியில் வந்து கம்ப்ளீட்டாக வளர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து வெளி உலகத்துக்கு ஒரு எக்ஸ்போஷரே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட மென்டல் திங்கிங் வந்து நார்மல் பீப்புளை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு ஏஜ் கம்மியாக இருக்க ஒரு ஆக்டர் அதை போர்ட்ரே பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ் ஃபிக்ஷனால் வந்துட்டு அதில் வந்து நிறைய கிளாரிட்டி வந்து தேவைப்பட்டுச்சு, பட் அது வந்து அவங்க கரெக்டாக போய் ரீச் பண்ணாங்களாங்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் திஸ் சீசன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து எப்பயுமே கிளிஃப் ஹேங்கர்லேயே முடிக்கிறாங்க. எப்போயாவது ஒரு க்ளோஷர் இருந்தால் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் 4 ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதில் தான் வந்து சீரீஸே ஸ்டார்ட் ஆகும், வில், மைக், லூக்கஸ் அண்ட் டஸ்டின். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க, லைக் ஒரு 4 செட் ஆஃப் பாய்ஸ் ஒரு கிளாஸ்லேருந்து ஒதுக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. அண்ட் எப்பயும் ஒரு ஹீரோயிசம் அந்த மாதிரி இல்லாமல் ஜென்ரலாக நம்ம பக்கத்தில் நம்ம கூட எப்பயுமே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி தான் அந்த 4 பேர் இருந்தாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலிஸ் இருக்கட்டும், அவங்க ஃபேமிலிஸ் கூட இருக்கிற சின்ன சின்ன எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு டீனேஜ்க்கு போகும்போது அந்த பாய்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும், அது வந்து எப்படி அவங்க வந்து ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறாங்களா பேசாமல் இருக்காங்களா, அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் சிப்ளிங்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதெல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 3 பார்த்தோன்னா ஜிம் ஹாப்பர் அண்ட் 11 இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஒரு லாஸ் சஃபர் பண்ணிவிட்டு வந்த ரெண்டு பார்ட்டிஸும் வந்து இணைஞ்சு அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க ரிலேஷன்ஷிப்போட க்ரோத் எப்படி இருக்குது, எவ்வளோ வந்து கேர் பண்ணிக்கிறாங்க, அது வந்து எந்த ஒரு வகையில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது அப்படின்னு காமிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாருக்கும் ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஸ்டீவ் ஹாரிங்டன். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் 9th ஒரு ஸ்கூலுக்கு வந்து புதுசாக ஜாயின் பண்ணப்போ நான் வந்து ஹிந்தி செக்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனியாக பிரிச்சுருவாங்க, இப்போ தமிழ் கிளாஸ் நடக்கும்போது எங்களுக்கு தனியாக கிளாஸ் நடக்கும். அங்கே வந்துட்டு கிளாஸ்க்கு போயிட்டு வந்தோன்னே எல்லோரும் கேட்டாங்க, ஏ அங்கே ஒரு பையன் இருப்பான் அவங்ககிட்ட நீ பேசியிருக்கேன் அவங்ககிட்ட பேசினானா அவனை திரும்பி பார்த்தானா அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எனக்கு ஸ்டீவ் வந்து நான் பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு அவன் அவனை பற்றி பெருமையாக பேசிக்கிறதோ அவனை பற்றி லைக் நான் இப்படி அப்படின்னு காமிச்சிக்கிறத விட வெளில இருக்கவங்களுக்கு அவன் மேலே இருந்த அவுட்லுக் வந்து அந்த மாதிரி இருந்தது, இவன் ரொம்ப கெத்தானவன் நம்மளை திரும்பி பார்த்தாலே ஒரு பெரிய விஷயம், அந்த வெள்ளையில் சிக்னல் தான் எனக்கு தெரிஞ்சு நான்சி ஃபர்ஸ்ட் சீசனில். அந்த ஒரு ஃபேம்காக இல்லை ஓகே இவன் இந்த பையனை நம்மளை பார்க்குறானே அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சீசனில். பட் போக போக தான் வந்து ஸ்டீவ் வந்து இதை விரும்பலை, அவனுக்கு உள்ள அவன் என்ன எதிர்பார்க்குறான், அவன் வந்து ஒரு அவன் வந்து ஒரு பர்சனாக எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கிறது வந்து நம்மளுக்கு சீசன் 3 வந்து டஸ்டின் கூட அவன் பேசுறதா இருக்கட்டும், இந்த இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஒரு இதாக காமிச்சிட்டே இருந்தாங்க. அண்ட் சீசன் 4 வந்து அவன் லைஃப்பில் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு அவன் நான்சி கிட்ட சொல்கிறது அந்த கேரவேனில் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன். அப்புறம் வந்து சீசன் 4 எடி மன்சன், லைக் ஒரு பர்சன் வந்துட்டு நம் ஒருத்தருக்காக இவ்வளோ பண்ணுவாங்களா, நம்மளுக்கு தெரியாத ஒரு குரூப்புக்காக அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டெசிஷன் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா யாராலையும் பண்ண முடியாது. ஸோ எடி மன்சனை வந்து இனிஷியலாக ஒரு ஃப்ரீக் மாதிரி காமிச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்துட்டு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு சீசன் 8 வந்து நல்லா சீசன் அதாவது வால்யூம் 2 வந்து நல்லா தெரியும்.
ஸோ நம்ம எப்பயுமே ஒருத்தரை வந்துட்டு பார்த்து மற்றவங்க சொல்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வில்லோட அந்த 1980s இருக்கிற ஒரு சீரீஸ்னால வில்க்கு வந்துட்டு அவனை பற்றி ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கும் சீசன் 4. அதை வந்து அவங்க ப்ராப்பராக அட்ரெஸ் பண்ணல இன்னும், பட் நெக்ஸ்ட் சீசன் அட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அந்த டைமில் வந்துட்டு ஒருத்தரோட செக்ஷுவாலிட்டி பற்றி அவங்களால வெளியே வந்து பேச முடியறது ரொம்ப கஷ்டமான விஷயம், பட் அவன் வந்து அதை வெளியே சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு அந்த ஆக்டர் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அண்ட் வில் மைக் அண்ட் லெவனோட ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா வந்து ஜென்ரலாக நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்னாலே வந்துட்டு அவங்க வந்து எப்படி ஒரு லஸ்ட் பேஸ்டில் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும், என்ன ஒரு ஏஜ் குரூப்பில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும். பட் இதில் அப்படி இல்லாமல் ரெண்டு பேருக்கு வந்து இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ், ஏன்னா ஒரு சூப்பர் பவர் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து அவன் டேட் பண்ணுறனால அவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லையே, அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காதா, அவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா, அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அதெல்லாம் காமிச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்லை அதுக்கு வந்து மெயினாக தேவையானது வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான் ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேரும் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் ஸோ பிஃபோர் நான் இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு சீசன் எண்ட் பண்ணும்போது ஒரு பெட்டர் கிளாரிட்டியோடு எண்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் வந்து இப்போ டெமோகாக் அண்ட் மைண்ட் ஃப்ளேயர் இவங்கெல்லாம் வந்து அந்த அதர் சைடு எப்படி க்ரியேட் ஆச்சு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, பட் அதை எல்லா ஆடியன்ஸையும் போய் ரீச் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. பிகாஸ் நிறைய பேர் வந்து அந்த சீரீஸ் டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கு ரீசனே வந்துட்டு அவங்களுக்கு அது ஒழுங்காக புரியாதனால தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து பார்பரா ஹாலன்னு ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, பார்பா வந்து அவங்க கொள்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதே ஆக்டர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி நடிச்சிருந்தாங்க, சியரா பர்ஜஸ் இஸ் அ லூசர் அப்படின்னு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை மூவிஸ் இருக்கட்டும், பாடி பாசிட்டிவிட்டியை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு இல்லை அதை வந்து மோட்டிவேட் அவங்கள மோட்டிவேட் பண்ணுவேங்கிறதுக்காக மூவிஸ் எடுக்கிறாங்களே தவிர்த்து, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சீரீஸில் வந்து ஏன் நான்சி வீலராக வந்து அந்த பர்சன் போர்ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடாது, அந்த ஆக்டர் நடிச்சிருக்கக்கூடாது, அண்ட் ஸ்டீவ் ஹாரிங்டன் ஏன் வந்து ஹேண்ட்ஸமாக தான் இருக்கணும், இன்னொரு பர்சன் நடிச்சிருக்கக்கூடாதா, அதுதான் வந்து என்னோடய க்வெஷ்சன். ஸோ அது வந்து இனிமேல் வர சீரீஸ்லலாம் வந்து பெட்டராக எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி, வெறும் அந்த பாடி பாசிட்டிவிட்டிக்காக மூவிஸில் மட்டும் ப்ளஸ் சைஸ் ஆக்டர்ஸ் இல்லை ஆக்டர்ஸ் ஆஃப் கலர் எடுக்காமல் மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸ் ஆர் சீரீஸில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ அகேன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.